ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மெனேஜ்மெண்ட் சேனலில் ஃபஸ்ட் டைம் இஸ்ப்ரான்தான். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிஎம்ஏ அப்படிங்கிற ஒன்று என்னோடய லைஃப்பில் எப்படிலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த சிஎம்ஏ வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு வெறி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம இந்த மாதிரி படிக்கணும், இப்படி இருக்கணும், நம்ம லைஃப்பில் இதை அச்சீவ் பண்ணணும், இந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இருந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 18/11/1998 ஒரு குட்டி பையன், ஒரு பான் ஆகிறான். சரிங்களா? ஸோ அந்த பையன் அப்படி பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவனோட லைஃப்பில் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் எல்லாமே சக்ஸஸ்ங்கிறது எந்த மீனிங்கில் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவன் நினச்சது அவன் பண்ணது அவன் திங்கிங். ஸோ எல்லா இடத்துலையுமே அவனுக்கு அடுத்தடுத்து உனக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதான் அந்த பையனுக்கு வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எல்கேஜி யூகேஜி ஸோ அந்த டைம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் அந்த டைமில் ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலில் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்ட் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. எழுதின உடனே அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பக்கத்தில் இந்த ஸ்டாஃப் ஏதோ கையில் இன்க் பாட்டில் வச்சுருக்காங்க, அது அப்படியே கொட்டிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே அந்த பையன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பயப்படலை. ஓகே, அங்கே இருந்தக்கூடிய ஸ்டாஃபே வந்து, ஸோ சாரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு நான் எக்ஸ்ட்ரா டைம் தரேன், நீ இந்த ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் நீ வந்து நீ எவ்வளோ தூரம் டைம் எடுக்கணுமோ எடுத்து நீ எழுதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இன்க் பாட்டில் கொட்டினதுக்கப்புறம் அந்த பையனுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த டைமில் வின் பண்ணது அந்த பையன்தான். ஓகே, ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துல வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன்தான். ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரியல, பட் அந்த பையன் தான் வின் பண்ணியிருக்கான். அதில் அவனுக்கு வின் பண்ண ப்ரைஸை கூட இப்போ வரைக்கும் அந்த பையன் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ அது அந்த டைமில் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து டென்த்து ரேங்க், இந்த லெவன்த்து ரேங்க், டுவெல்த்து ரேங்க்லாம் அந்த பையனுக்கு என்ன நம்பர்னு தெரியாது போல். ஒரு 10 ரேங்க்ஸ்குள்ளேயே வந்து இருந்திருக்கான். ஓகே, ஸோ அவன் லைஃப் இப்படியே போயிட்டே இருந்திருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இவனை பார்த்து எல்லாரும் பயந்ததெல்லாம் உண்டு. இவனை பார்த்து பயந்தது எல்லாம் உண்டு அப்படின்னா, இது இவன் மார்க் எடுத்துருவானோ, ஸோ இவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தானா, அப்போது நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து, ஸோ இந்த பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கானே, அப்போது அவங்களோட பேரண்ட்ஸ், இந்த பையனோட பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பையனோட பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த டைமில் வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? ஸோ மற்ற பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது எப்படி படிக்கிறான், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன, ஸோ நீ எந்த மாதிரிலாம் பண்ணுவேன், அந்த டைமில் இந்த பையன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும்லாம் பண்ணது கிடையாது, ஜஸ்ட்டு வந்து கிளாஸை நல்லா லெசன் பண்ணிட்டு வீட்டில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நம்ம படித்ததை மற்ற பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. ஓகேங்களா? நம்ம படித்ததை மற்ற பசங்களுக்கு, ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டைம்லே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது இந்த பையன்கிட்டே வந்து டேரெக்டாக நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து இருக்கும். ஸோ அவங்ககிட்ட வந்து சொல்கிறது இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சக்ஸஸ் ஸோ கிடைக்கணும்னு இருந்தனால்தான் அந்த பையனுக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிடச்சிருக்கு ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் அந்த டைமில். ஓகேங்களா? நம்ம இப்போ இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் அப்போ இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்லாம் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா குட்டி பசங்களாக இருக்கும்போது நம்ம எப்படி எழுதியிருப்போம், இப்போ இருக்கும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங் டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஸ்பீடு அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி பண்ணிப்போம், அப்போ அப்படி கிடையாது. அதனால் அந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், நம்ம அதையும் இதையும் வச்சு நம்ம சிங்க் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட தாண்டக்கூடியது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு இதில் வந்து இந்த பையன் வந்து தாண்டியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லாம் இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சர் கல்வி அப்படின்னு சொல்லி நல்லா நார்மலாக கொண்டு வந்தாங்க, பட் அப்படிலாம் கிடையாது. 1200 மார்க்ஸ். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் 100 மார்க், கெமிஸ்ட்ரி 100 மார்க், பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி. ஓ, ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ அந்த பையனுக்கு பிரச்சனை ஆனது, இந்த பையனுக்கு பிரச்சனை ஆனது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டாப் மோஸ்ட்டில் இருந்த ஒரு பையனால் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆரம்பித்த பிரச்சனை. அந்த பையனுக்கு அது நடந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சத்தியமாக அது இப்போ வரைக்கும் நினச்சா கூட அப்படியே கலங்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும் போது அவ்வளோ ஒரு குட் நேம், அதே ஊடால இன்பிடுவீனில் இறங்கி லாஸ்ட் ரேங்க் வாங்கும்போது வெரி 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 பேட் நேம்.
ஓகே, ஏன் படிக்கல, எதுக்கு படிக்கல, நல்லா படிக்கிறதானே உனக்கெல்லாம் என்ன வந்துச்சு, ஓகே நல்லா தானே இருந்தா, என்ன இப்படி ஆகிட்ட? அப்போது ஃபஸ்ட்டு எடுக்கிறது அந்த எடுக்கிற போது நல்ல ஒரு நேமில் இருக்கும். இந்த எப்படா இறங்கி வருவோங்கிறத வெயிட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. அப்போ ஏன் திடீர்னு இந்த ஒரு சேஞ்சஸ் அந்த பையனுக்கு? ஓகே, அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா தானே படிச்சிருக்கான். அப்படின்னா ரீசன் பயம். ஓகேங்களா, இப்போ நல்லா சொல்லுவோம் இல்லையா, பயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எல்லா நாள் இருக்கலாம் பயம் இருக்கக்கூடாதுன்ட்டு. அது பயம் ஏன்னா 500 மார்க்ஸுக்கு படித்த ஒரு ஸ்டூடெண்டால 1200 மார்க்னு சொன்னோடனே அந்த வந்த பயம் அந்த பையனுக்கு. ஓகே, ஸோ அந்த பையனால் சர்வே பண்ண முடியலை. ஸோ லைஃப் எப்படி போகுமோ என்ன ஆகுமோ அப்படிங்கமோ இருக்கும்போது காம்படிஷனில் பெஸ்ட்டாக இருந்தான். 6th ஸ்டாண்டர்ட் இருந்து 9th வரைக்கும் காம்படிஷனில் பெஸ்ட்டு. பட் எஜுகேஷன் வைஸ் வந்து பார்த்துக்கும்போது ஒரு ஆவரேஜ் அண்ட் தென் லாஸ்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம். பட் குட்டு, வெரி குட்டு, எக்ஸலண்ட்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா, அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் ஆச்சு பரவாயில்ல, 500 மார்க் தானே, அந்த பையன் அப்போவாச்சும் நல்லா வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம். அப்படின்னா நல்லா வந்தான் ஆக்சுவலாக. என்ன சொல்கிறது அப்படின்னா, எல்லாருமே அவனை போட்டு டார்கெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி நீ படிக்க மாட்டே படிக்க மாட்டேன்னு சொல்லும் போது, ஒரு சப்ஜெக்டில் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு ஒரு ஸ்டாஃப் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க, சோசியல் கிளாஸ் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த பையன் ஃபஸ்ட்டே போய் முன்னாடி எழுதி போய் கொடுத்தாச்சு. எல்லாருமே ஷாக்கிங். ஓகே, எழுதாத ஒருத்தன் இப்படி எடி எப்படி எழுதலாம், எனக்கு தெரிஞ்சு அவன் டவுட்டாக இருக்குது, அவன்கிட்ட கொஷின் கேளுங்க அப்படின்னா. ஸோ இந்த பையன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, பக்காமல் சூப்பராக சொல்லியாச்சு, எல்லாருக்குமே ஷம்மா ஷாக்கிங் கிளாப்ஸ். ஸோ அன்னைக்கு ஆரம்பித்து சூப்பராக பண்ணான், எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நல்ல மார்க். இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷஸில் வந்து இந்த 10th லோ மார்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த பையன், நான் சொன்ன அதே பையன் தான் இந்த பையன் தான். ஓகேங்களா, ஸோ இந்த பையன் 10th வந்து பார்த்தீங்கன்னா, இது சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இது கிடையாது, 10th என்னோடய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 380. ஸோ 380 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து குட் மார்க் தான். பட் என்னோடய ஸ்கூலை பொறுத்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் லாஸ்ட் மார்க். என்னோடய ஸ்கூல்ஸில் வந்து 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்படின்னா அந்த 120 ஸ்டூடெண்ட்ஸில் நான் 120th ஸ்டூடெண்டாக தான் வந்து நான் இருந்தேன் அந்த இடத்துல. ஓகேங்களா, சரி ஓகே, மறுபடியும் லைஃப் அப்படி தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா +1 +2 ஆவரேஜாக நல்லா போச்சு. ஸோ காமர்ஸ் குரூப்ஸ் அண்ட் தென் சூப்பராக போன ஒன்று. ஸோ அதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ அஸ் யூஷுவல் அதுலேயும் அதே தான். என்ன அப்படின்னா, நீ எல்லாம் படிக்க மாட்டேன், ஸோ படித்தாலும் ஒரு யூஸும் கிடையாது, பேசாமல் ஸ்கூலில் இன்பிடிவிலே டிசி வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அப்படியே நீ படித்து மார்க் எடுத்தாலும் இந்த கவு பஃபலோ இதை வச்சு இது பண்ணுறதுக்காக நீ கரெக்டான ஆள், இந்த எஜுகேஷனுக்கு நீ செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன் வந்து நம்மளை சொல்லிட்டாங்க. அது ரொம்ப இதாகிடுச்சு. அப்போது வீட்டில் வந்து நான் அப்படி ஃபீல் பண்ணும்போது சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் என்னோடய பேரண்ட் வந்து சொன்னது, யார் ஒன்று இப்படி சொன்னாங்களோ அவங்க கையால் வந்து நீ மெடல் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தென் அவங்களே வந்து என்கிட்ட சொல்லணும், உங்கள் பையன் இந்த மாதிரி சூப்பராக படித்தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. சேம் அதே தான். ஸோ அவங்களோட சப்ஜெக்ட்ஸில் சென்டம் அண்ட் தென் இன்னொரு சப்ஜெக்ட்ஸில் 190. ஓகே, +2 அன்எக்ஸ்பெக்டட் 1050+ நல்ல ஒரு ரேஞ்சில் ஒரு செமையான ஒரு மார்க்ஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ 2 சென்டம்ஸ் அண்ட் தென் 190+. ஸோ ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு மார்க்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேரண்ட்டோட என்னோடய மம்மியோட அந்த பாசிட்டிவிட்டி தான். ஸோ அதே மாதிரி அந்த சார் இப்போ பார்த்தா கூட லைஃப்பில் சூப்பராக வாடா அப்படி மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் என்னால் வந்து அப்படி சொன்னவங்க இப்போ வந்து பார்த்தாலும் பரவாயில்ல, நல்லா அன்னைக்கு இவன் சொன்னதாக தான். என்ன சொன்னா அப்படின்னா, நீ சொன்ன பேச்சை கேட்டு அதனால தான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், கேட்கலனா நேரம் எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஓகே, ஜஸ்ட்டு ஒரு ஸ்மைலோடு அப்படியே நம்ம வந்தாச்சு. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், அந்த 98 அந்த பிறந்த பையனால் ஒரு எல்கேஜி யூகேஜியில் ஒரு லைஃப் ஒரு மாதிரி, 1 to 5th ஒரு மாதிரி, 6th to 9th வேறு மாதிரி, 10th ஒரு மாதிரி, +1 +2 ஒரு மாதிரி, இப்படி பல மாதிரி. ஓகேங்களா, இப்படியே பல்ஸ் ரேட்டு குறைஞ்சு குறைஞ்சு கூடுற மாதிரி இப்படியே போய்கிட்டே இருந்திருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் போயிருக்கு. சரி ஓகே, அப்போ காலேஜஸில் இருக்கும் போது இன்னும் அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட் மறுபடியும் அந்த பழைய மணிகண்டனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணும்போது, சரி வந்திருப்பா வந்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட் இயரில் அந்த பையன் வர்றானா, ஐ மீன் அந்த டேலண்ட் வைஸ் அந்த 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த மணிகண்டனை தான் நாங்கள் திரும்ப பார்க்கணும், எங்களுக்கு அந்த மணிகண்டனை தான் வேணும்னு சொல்லும்போது, சரி வரானான்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் நான் காணாமல் போயிட்டேன், காணாமல் போயிட்டேன் அப்படின்னு மீன்ஸ் தொலைஞ்சு போகிறது கிடையாது, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவன் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சு. சரிங்களா, இருக்கிறது தெரியாது ஆக்சுவலாக. ஓகே, அந்த மாதிரி. ஸோ ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க, உள்ளே நுழையும் போதே பேரண்ட் வந்து ஃபாதர் வந்து சொல்லும்போது,
நீ பேங்க் எக்ஸாம் எழுது, ஸோ பேங்க்கில் தான் நீ போகணும் அப்படிமா சொன்னாங்க. சரி, என்னோடய மைண்ட் செட்டுமே ஓகே பேங்க் நம்ம படிச்சிருக்கோம் பேங்க்கு போகிறோம். ஏன்னா ஒரு சிஏ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிஏ சிஎம்ஏ பண்ணால் ஒரு வெரி சின்ன பிள்ளை ஆசை அப்படிலாம் கிடையாதுப்பா. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி பிட்வீனில் வந்தது தான். ஃபஸ்ட் இயர் உள்ள காலேஜில் கால் எடுத்து வைக்கும் போதே பேங்க்குக்கு தான் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஏய் இந்த மாதிரி சிஎம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஸோ பண்ணால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படியா? சரி மேம், ஓகே மேம். அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மணிகண்ணன் கேட்டியா அப்படிலாம் வந்து கேட்பாங்க. ஆ எஸ் மேம் கேட்டேன் மேம். என்ன சொன்னாங்க? மேம் பேங்க்கு தான் மேம் போகணுங்கிறாங்க. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ வேண்டாம் அப்படின்னேன். இப்படி அந்த மேம் எனக்கு கிட்டத்தட்ட 10 times சொல்ல 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 ஒரு வருஷம் ஓடிடுச்சு, 1 year போயிடுச்சு. ஓகே ஃபஸ்ட் இயர் ஏன் போனேன் எதுக்கு போனங்கிறது தெரியாத மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா. அடுத்து செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மேம் சொன்னதுக்கப்புறம் வீட்டில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு நான் சொல்லும் போது தான் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் சொன்னாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் நானும் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் கிட்ட கிளாஸஸ் அட்டன் பண்ணிணாங்க, நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். இன்னொன்று சொல்ல போனால் நான் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் செகண்ட் இயர் படிக்கும்போது எப்போ எழுதுனேன், ஜூலையில் ரிஜிஸ்டர் பண்ணேன். அந்த டிசம்பர் செகண்ட் இயர் படிக்கும்போது டிசம்பரில் எக்ஸாம் எழுதிட்டேன். எழுதுனேன் ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதுனது என்னோடய டிபார்ட்மெண்ட் ஹச்ஓடிக்கோ மிச்ச ஸ்டாஃப் யாருக்குமே தெரியாது, ஒரே ஒரு ஸ்டாஃபுக்கு தான் தெரியும் ஓகேங்களா. எனக்கு எதுவுமே தெரியாது, பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணது யாருக்கிட்டையும் கூட சொல்லலை, முந்த நாள் ரிசல்ட் வந்துருக்கு நான் யாருக்கிட்டமே சொல்லலை ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் நான் போகிறேன், இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் 10 students எழுதுனால ஒரு ஸ்டூடெண்ட் பாஸு, ஒரு ஸ்டூடெண்ட்டா ஆ ஜஸ்ட் 2 students நம்ம பாஸ் அப்படிமா இருந்துச்சு, ஜஸ்ட் 2 students பாஸ் அப்படிமா இருந்துச்சு. சரி என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் பாஸு, இன்னொரு ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க என்னோடய ஃபாதர் ஆடிட்டர், ஸோ நான் தான் டாப் மோஸ்ட்டில், ஸோ நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சைட் பை சைடு அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு, அப்படிலாம் இல்லை எங்களாலே முடியும் அப்படின்ட்டு அவங்களோட ஒரு 10 marks அதிகமாகவே எடுத்தேன். அது டிபார்ட்மெண்ட்லேயே அவங்களுக்கே ஷம ஷாக்கிங், யார் சாமி நீ, யாரடா நீ, நீ இந்த டிபார்ட்மெண்ட் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காமிச்சாங்க. ஓகே நிறைய இடத்துல வந்து பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சிஎம்ஏ பாஸ் பண்ணால அந்த பையனை வர சொல்லு, மணிகண்ணன் கூட மறந்து போச்சு, அந்த சிஎம்ஏ பாஸ் பண்ண பையனை வர சொல்லு, அந்த சிஎம்ஏ பண்ண பாஸ் பண்ண பையனை வர சொல்லு. எனக்கு அப்படியே மைண்டில் ஓட 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 ஃபவுண்டேஷன் சும்மா பேருக்கு பண்ணோம், அப்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா ஸோ ஃபவுண்டேஷன்லேயே இவ்வளோ கிக் இருக்குன்னா இன்னும் இன்டர் ஃபைனல் பண்ணோம்னா எவ்வளோ இருக்கும், வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததான் அடுத்து ஆரம்பித்தேன். எல்லாருமே வந்து ஃபவுண்டேஷன் ஏய் சூப்பர்ரா இந்த இதில் பாஸ் பண்ணிட்டான், ஸோ அப்படிங்கும் போது ஒரு ஃபோட்டோஸ் போட்டு நேம் போட்டு போடும்போது ரொம்ப இதாகிடுச்சு. சரி கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பண்ணணும், இதை பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். அப்படின்னா எந்த ஒரு சப்போர்ட் இல்லை, ஒரு சைடு யோசிச்சு பார்த்தேன் ஃபேமிலியில் என்ன சப்போர்ட், ஆட நமக்கு தான் நமக்கு நம்ம தான் சப்போர்ட்டு பார்த்துக்கலாம், நம்மளாலே முடியும், நம்ம ஃபேமிலியை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை தவிர என்னால் வேறு எதுவும் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு அன்னைக்கு டிசைட் பண்ணேன். அப்போது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கலாம், அப்போது இன்டர் ஃபைனலில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற ஒன்றை தான் நான் நினச்சி பார்த்தேன். அதே மாதிரி அடுத்து இன்டர் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லாம் எனக்குலாம் கிளிக்கெலாம் ஆகலை, மொதல் அட்டம்ப்ட்லாம் கிளிக் ஆகும் அப்படிலாம் கிளிக்கெலாம் ஆகலை. பட் நான் ஃபவுண்டேஷன் மாதிரி நான் நினச்சிட்டு போனேன், சரி ஓகே அதுக்காக என்ன ஃபஸ்ட் டைம்லாம் நம்ம கிளிக் ஆகலாம் பட் பார்த்துக்கலாம். ஆனால் நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன், நான் இன்டர் கிளியர் பண்ணும்போது நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணியிருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், அப்பையும் நான் கிளியர் பண்ணலை, காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு குரூப் கூட கிளியர் பண்ணலை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்டா ஃபவுண்டேஷன் படிச்சோம் அப்படிங்க மாதிரிலாம் கூட நம்ம சொல்லலாம், பட் அது நமக்கு தேவை கிடையாது, அது நமக்கு தேவை கிடையாது ஓகேங்களா. அந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும் இல்லையா, ஃபவுண்டேஷன்லாம் பாஸ் பண்ணும்போது இந்த மதுரை சாப்டர் எங்களோட சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமெண்டோஸ் ஒன்று, ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது ஒரு மெயில் வந்திருக்கு ஓகே, அது மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலை நான் பார்க்காம வேறு எங்கேயும் வெளியே போயிட்டேன், 1 week கழிச்சு தான் பார்க்குறேன் இப்படி ஒரு ஈவெண்ட்டு நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு உடனே நான் கால் பண்ணி கேட்குறேன், சார் எனக்கு இந்த மாதிரி நான் வாங்க மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது பாஸ் பண்ணிட்டேன் சார் ஃபவுண்டேஷன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, சாரிப்பா தம்பி ஒரு லெட்டர் எழுதி கொண்டு வா, நீங்கள் வா இங்கே சைன் வாங்க அவங்ககிட்ட போக அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 months அப்புறம் நீ வந்து இந்த மாதிரி ஒன்று இன்னாகிரல் ஃபங்க்ஷன் அப்போ அப்போ வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் இந்த பையனுக்கு கிடைக்கணும்னு இருந்தது கிடச்சிச்சு, யார் நினச்சும் யார் தடுத்த முடியலை. அதே தான் அந்த ஃபவுண்டேஷனில் அந்த ஒரு சின்ன ஒரு மொமெண்டஸ் அந்தாருக்கு இருக்கட்டும் அது கிடைக்கணும்னு இருந்துச்சு, அதனால தான் கிடச்சிச்சு. ஸோ அப்போ ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் முன்னப்பின்ன தாமதமாக கிடைக்கும், லேட்டாக கிடைக்கும், பட் கிடைக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் மாற்ற முடியாது ஓகே. ஸோ அந்த ஒன்று தான் கரெக்டான டைமிங்கில் வந்து இருந்திருக்கு. பட் அதே தான் அந்த சின்ன பிள்ளையில் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி நடந்துச்சோ அதில் எவ்வளோ சிரமப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த டைமும் ஓகே. ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு, இன்டர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் டைம் கிளிக் ஆகலை, செகண்ட் டைம் எழுதுகிறேன்
குரூப் டூ கிளிக் ஆகுது, குரூப் ஒன்று கிளிக் ஆகலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி குரூப் டூவில் ஒரு சப்ஜெக்ட்ஸ் எழுத வேண்டியது இருந்துச்சு, பேலன்ஸ் ஒன்றே ஒன்று, அந்த ஒன்று, அதுக்கப்புறம் குரூப் ஒன் பேலன்ஸ் எழுதி அதுக்கப்புறம் தான் கிளிக் ஆச்சு. ஓகே ஸோ இன்று முடிக்கும் போது அந்த டைமில் ஏதோ ஒரு 1 மார்க் போயிருந்துச்சு. அந்த 1 மார்க் போகும்போது தான் யூடியூப் சேனல் ரொம்ப வெக்ஸைட்டேன் போச்சு, அவ்வளோதான் அந்த கோர்ஸ்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி இதாகும்போது தான் நம்ம லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏன் நம்ம படித்த விஷயங்களை மற்ற பேருக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி யோசித்து பார்த்தது தான், திங்க் பண்ணி பார்த்தது தான். அன்றைக்கி நான் திங்க் பண்ணது சரி ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணுவோமே, பண்ணால் என்ன அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அந்த யூஸை தான் நம்ம பண்ணணும் இல்லையா. யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். முதல் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதுக்கு உனக்கு ஆகாத வேலை, உன் படிச்சுட்டு வேலையை பாடுறா, எதுக்குடா ஃபேமிலியை பாடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எதுக்கு சின்ன பிள்ளைத்தனமா அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஓகே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அந்த கோவிட் டைமில் தான் நான் அதை பண்ணிட்டுருந்தேன். இப்படி நான் யோசிக்கும் போது நான் நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ சிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎம்ஏ படித்த விஷயங்களை நிறைய பேருக்கு க்ரியேட்டிவிட்டிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணும்போது, இந்த மாதிரி நான் யோசிக்க பண்ணும்போது இந்த சிஎம்ஏனாலேயே நிறைய விஷயங்கள் எனக்கு என்னால் எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் நிறைய ஸ்டோரிஸ் எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேனா நிறைய ஃபோட்டோகிராஃபிஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே அப்போது இன்றைக்கி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபியை எப்படி மோட்டிவேஷன் வீடியோவாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு க்ரியேட்டிவிட்டி எனக்கு எப்போ வந்துச்சுன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக ஆஃப்டர் சிஎம்ஏ எடுத்ததுக்கப்புறம் தான். ப்ரோ சிஎம்ஏக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், கரெக்டு தான்ப்பா. சிஎம்ஏ எடுத்ததுக்கப்புறம் தானே நான் யோசிக்க ஆரம்பித்தேன், சிஎம்ஏக்கு மேலே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ அந்த யோசிக்க அந்த திங்க் பண்ண ஆரம்பித்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த சிஎம்ஏ மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணேன், இன்டர் முடித்தேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஊடால ஒரு 2 டேஸ் 1 வீக்கில் ஏன்டா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிலாம் கூட யோசிச்சிருக்கேன் நான். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கிறோம், யாருமே வரமாட்டாங்கல்ல, எப்படி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சேன். பட் இன்றைக்கி இருக்கிற நிலமையில 9200 மெம்பர்ஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 15th சேனலாக இருந்தேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3rd place இருக்கேன். ஓகே இது நான் 1st place கொண்டு வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் நான் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துட முடியும்ப்பா. ஓகேண்ணா உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே எதுவுமே நடக்காது, உங்களோட சப்போர்ட்ஸ்னால கண்டிப்பாக முடியும். அண்ட் தென் டெலகிராம் குரூப் டாப் 1st தமிழ்நாட்டில் வந்திருக்கோம், 6000 நம்பர்ஸ். இதுக்கு ரீசனும் நீங்கள் தான். ஓகே ஸோ சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தனால ஃபெயிலியர்னால் என்ன, சக்ஸஸ்னால் என்ன, இந்த ரெண்டை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், அண்ட் தென் ஒரு டீம் லீடு ஒரு தலைமை எப்படி இருக்கணுங்கிற விஷயங்கள் நான் இந்த இடத்துல தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்றிடுச்சு அப்படின்னா எனக்கு ஹாப்பினஸ் எப்படி சிரிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும், ஓகே செல்ஃப் மோட்டிவேஷன், ஒரு க்ரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்லிட்டே போகலாம். பட் இது சிஎம்ஏக்கு முன்னாடி எனக்கு இல்லை தான், அது அந்த 5th standard வரைக்கும் தான் இருந்துச்சு. பட் அதுக்கு அடுத்து இங்கே வந்தது நிறையா நான் சொல்லிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு டீச்சிங்கிற ஒரு ஃபீல்டு பிடிக்காத ஒரு ஃபீல்டு தான். 5 நிமிஷம் பேச சொன்னால் கூட நான் பேச மாட்டேன், ஓட்டா தேங்க்ஸ் சொல்லப்பா வெல்கம் பண்ண சொன்னால் அச்சச்சோ போங்கங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 2 கோடி 2.5 லட்சம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி பேசணும்னா கூட நல்லா பேச முடியும். அதுக்கும் ஃபுல் 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 ரீசன் இந்த சிஎம்ஏ தான். ப்ரோ அந்த சிஎம்ஏ அப்படி என்ன ப்ரோ உங்களுக்கு பண்ணிச்சு அப்படின்னா, இல்லைப்பா சிஎம்ஏ பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த ஆசைக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் செல்ஃப் மோட்டிவேஷன் தான், எனக்கு இந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு இதுதான். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம் இல்லையா, அடுத்தடுத்து க்ரியேட்டிவிட்டி வர்றது நம்ம அடுத்தடுத்து எதா பண்ணணும் எதா பண்ணணும் எதா பண்ணணும் யோசிக்கிறது எனக்கு அந்த ஒரு இடத்துல ஹை போஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுருக்கு. இதுதான்ப்பா, இது இல்லைனா மணிகண்டன் ஒன்றுமே கிடையாது. ஸோ சிஎம்ஏ அப்படிங்கிற வந்தோடனே அந்த சின்ன பிள்ளையில் எப்படி எல்லாரும் ஒரு மணிகண்டனை பார்த்தாங்களோ அதை விட டபுள் மணிகண்டன் இன்றைக்கி பார்க்குறாங்க. அண்ட் தென் நீங்கள் மணிகண்டன் சொல்கிறத விட மணிகண்டன் சிஎம்ஏன்னு என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இந்த மணிகண்டன் சிஎம்ஏங்கிறது சிஎம்ஏ மணிகண்டனாக கண்டிப்பாக மாறும். ஆனால் அப்படி மாறினாலும் நான் சேனல்லே மணிகண்டன் சிஎம்ஏ தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அதுக்கப்புறம் இப்போ நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், மார்னிங் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஈவினிங் ஸ்டாஃபாக இருக்கேன். இது எல்லாமே முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரீசன்ஸ் நீங்கள் தான். ஸோ நான் இன்றைக்கி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் அதே மாதிரி அதே ஹாப்பினஸ் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட சிஎம்ஏ கோர்ஸை நீங்கள் அந்தளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணுங்கள். யாராவது சொல்கிறாங்க இந்த கோர்ஸை ஏன் எடுத்த எதுக்கு எடுத்தேன்னு கேட்காதீங்க. எவ்வளோ ஃபெயிலியர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டேக் இட் ஈஸி, தட்ஸ் ஆல்.
ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் சக்ஸஸ், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாங்கிறத விட கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணு தோணும் இல்லையா? இந்த வீடியோ நல்லா இருக்கு நீங்கள் தோணுச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், பை பாய்.